ஜெயாசியம், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட கீசோல் ப்ராடக்டில் பிபி க்ரீம் வந்து பற்றி பேச வந்திருக்கேன். நம்மளோட பிபி க்ரீம் வந்து எஸ்பிஎஃப் வந்து 30% இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். இது வந்து ஸ்கின்ல போடுறதே வந்து ஸ்கின்னோட அப்படியே மெர்ஜ் ஆகுது. நம்ம ஸ்கின்ல போட்டோம்னா ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகுது. இது வந்து நமக்கு ரெண்டு ஷேடில் கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க, மீடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ப்ரைட்டாக ஃபேராக இருக்கவங்க மீடியமாக இருக்கவங்க லைட் போடலாம், இல்லை மீடியமாக இருக்கவங்க கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மீடியம் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். நம்மளது வந்து அப்படியே ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிடுது. நம்மளோட பிபி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்க பிபி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா நம்ம ஃபேஸோட வந்து பிளாக் ஆகிடும். நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், பிளாக்காக அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸே ஒரு மாதிரி வர வர ட்ரையாக இருக்கும். ஆனால் நம்மளோட பிபி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிடுது. ஸ்கின் வந்து அந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட காலையில் போட்டோன்னா ஈவினிங் வரைக்குமே வந்து ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷப் க்ளோ அப்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்கின்னும் வந்து ஸ்மூத்